I'm Godai. Welcome to my session. NCERT Max Class 8 order the Chapter 2 Linear Equation in One Variable Pakra. We will x is 2.2. First sum Pakaporo. If you subtract 1 by 2, that is half from a number, and multiply the result by half, and you get 1 by 8, what is the number? ஒரே ஒரு டைம் மட்டும் ரீட் பண்ணாதீங்க, ஏன்னா வேர்ட் ப்ராப்ளம் எல்லாமே எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்போ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். திருப்பி ரீட் பண்ணுங்கள். இஃப் யூ சப்ட்ராக்ட் ஆஃப் ஃப்ரம் ஏ நம்பர், ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஆஃப்ன்ற நம்பரை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க, அதோட மல்டிப்ளை த ரிசல்ட் பை ஆஃப், உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அதோட 1/2 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/8 இருக்கும். ஸோ இது கெட் பார்ட், அதாவது ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆன்சர் பார்ட்டு தான் இவங்க கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த நம்பர், எந்த நம்பர்லேருந்து நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 1/8 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த நம்பர் நமக்கு தெரியாது, அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெட் the number be x. எக்ஸ்ன்னு எழுதுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், சப்ட்ராக்ட் இல்லையா, எக்ஸிலிருந்து மைனஸ் ஃப்ரம் ஏ நம்பர் அண்ட் மல்டிப்ளை, மல்டிப்ளை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க 1/2. ஸோ யூ கெட் த ரிசல்ட், இது வந்து ரிசல்ட் பார்ட். ரிசல்ட் பார்ட் எப்பயுமே எங்கே இருக்கணும், உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், 1/8 வரணுன்றாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிடுறோம். இப்போ நம்ம பாருங்க, இது 1/2 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏன்னா எக்ஸை மட்டும்தான் நம்ம செப்பரேட் பண்ணணும், எக்ஸுக்கு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஆஃப் இன்டூ 1/2 இன்டூ 2. ஸோ இந்த டிவிஷனை வந்து கேன்சல் பண்ணோன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, ஓ த சைடு. ஓகே, ஸோ மல்டிப்ளை பை 2 போத் சைடு. ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம், 2 கேன்சல் ஆகிடும். இது 1 × 2 டேபிளில், இது 4 டைம்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன வருது, எக்ஸ் மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு 1/4. இந்த ரிசல்ட் 1/4, இது 2 எலிமினேட் ஆகிடுது. மல்டிப்ளை அதாவது டிவிஷன் இருந்தால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 மைனஸ் ஆஃப், இந்த சைடு வரும்போது என்னாகும், ப்ளஸ் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போஸ் 1/2 to RHS ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 தான் உங்களுக்கு எல்சிஎம், இது ஃபுல்லாகவே 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது சாரி, இது 1 நம்பர் 1, இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 3/4. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3/4. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் வந்து 3/4. 3/4லேருந்து மைனஸ் ஆஃப் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/8 வரும். ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். தி பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஸ்விம்மிங் பூல் இஸ் 154 மீட்டர், இட்ஸ் லெங்த் இஸ் 2 மீட்டர் மோர் தேன் ட்வைஸ் இட்ஸ் பிரெத், வாட் ஆர் த லெங்த் அண்ட் தி பிரெத் ஆஃப் தி பூல்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் டயக்ராம் ஒன்று போட்டுப்போம். இதான் அந்த ஸ்விம்மிங் பூல், அதோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து தான், பிரெத்தை விட இது 2 times மோர்ன்றாங்க. ஓகேவா, ஸோ பிரெத்தை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை விட டபுள்னும் போது லெங்த் வந்து 2x அண்ட் மோர் தேன் ட்வைஸ், ஓகே மோர் தேன் ட்வைஸ் அண்ட் 2 மீட்டர் மோர்ன்றாங்க. அப்போ 2 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, மோர்னும் போது ஆட் பண்ணிங்க, லெஸ்ஸுனும் போது மைனஸ் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 மீட்டர் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ 5 2 சார் என்ன வரும், 10 + 2 = 12 மீட்டர், அதான் மீனிங். இதை விட 2 times பிரத்தை விட 2 times அதிகமாகும், ப்ளஸ் அதோட 2 மீட்டர் எக்ஸ்ட்ராவும் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட மீனிங். ஓகே, ஸோ இப்போ ஃபைன் தி லெங்த் அண்ட் பிரெத், ஆனால் பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க, கம்ப்ளீட் பெரிமீட்டரோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுதிக்கலாம், இப்போ நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து பிரெத்து தான், லெட் பிரெத்
b the x x meter okay va avanga meter la koduthirundha neenga meter da ezhudanum okay va appo length evlova irukum length vandu nama enna eduthirukom in terms of x la eduthirukom illaya breadth vida twice and 2 meter adhigama irukku okay va ipa perimeter evlova value koduthirukanga 154 meter okay va ipa நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லெங்த் அண்ட் பிரெத் ஸோ ஃபஸ்ட் ஃபார்முல பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இல்லையா ஸோ 2 இன்ட்டு லெங்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் 2 அண்ட் பிரெத் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 154 ஓகே ஸோ இதை நம்ம 1x எடுத்துக்கலாம் பிரெத்தை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க ஸோ 2 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 154 ஸோ இதை பாருங்கள் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது இல்லையா இந்த ப்ராக்கெட்டில் இருக்க 2 நம்ம ரிமூவ் பண்ண முடியாது ஒன்லி மல்டிப்ளிகேஷன் இருக்க தான் ரிமூவ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவீங்க டிவைட் பை 2 பண்ணுவீங்க ஓகேவா டிவைட் பை 2 போத் சைடு ஸோ பண்ணும்போது என்ன ஆகும் பை 2 இங்கே பை 2 ஸோ இது கேன்சல் ஆகிடும் ஸோ 3x ப்ளஸ் 2 இது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 77 வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இப்போ இந்த நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த ப்ளஸ் 2 வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம் 3x 77 மைனஸ் ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஓகே ஸோ இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம் 2 RHS ஓகே நெக்ஸ்ட் பண்ணுங்கள் இப்போ 75 3x ஸோ இதை பார்த்தீங்கன்னா டிவைட் பை 3 பண்ணுவீங்க ஏன்னா எக்ஸை வந்து எக்ஸ் மட்டும் வேணும் உங்களுக்கு ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்கு பை 3 பண்ணுவீங்க திருப்பியும் ஓகே ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் 25 வரும் 25 மீட்டர் ஸோ 25ன்றது என்னது பிரெத்து அதுதான் நம்ம எக்ஸ்னு அச்சீவ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து 25 மீட்டர் லெங்க்த்து பாருங்கள் லெங்க்த்தை நம்ம எப்படி எடுத்துருக்கோம் 2x ப்ளஸ் 2 ஓகேவா ஸோ நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும்னா 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 25 ப்ளஸ் 2 ஓகே ஸோ என்ன வரும் உங்களுக்கு 50 ப்ளஸ் 2 ஸோ லெங்க்த் வந்து 52 மீட்டர் ஓகே ஸ்டூடெண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 75 பண்ணிடுறீங்களே இதை டைரெக்டாக கூட நீங்கள் 3 கொண்டு வரலாம் ஓகே இப்போ ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குலாம் எம்சிக்கியூவில் கேட்டாங்கன்னு வச்சிங்களேன் 3x ஈக்குவல் டு 75 என்று கேட்டால் நீங்கள் டிவைட் பை 3 அப்படிலாம் போட வேணாம் எக்ஸ் ஈக்குவல் டு இது டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் கீழே டிவிஷனில் டைரெக்டாக கொண்டு வந்து 25 கூட எழுதலாம் ஓகே ஸோ இது வந்து இந்த லாங் சம்ன்றதுனால இந்த மெத்தட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் 1 மார்க்குக்கு நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிங்க நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம் த பேஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் 4x3 cm த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 4x2x15 cm வாட் இஸ் த லெங்க் ஆஃப் த எய்தர் சைடு ஆஃப் தி ரிமைனிங் ஈக்குவல் சைடு எய்தர் ஆஃப் தி ரிமைனிங் ஈக்குவல் சைடுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்க ஸோ ஐசோசெலஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேஸ் தான் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸ் வந்து 4x3 எல்லாமே ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இது நமக்கு தெரியாது நம்ம எது தெரியலையோ அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துப்போம் யூஸ்வலாக ஓகே ஸோ இதோட வேல்யூஸ் கேட்குறாங்க லெங்க் ஆஃப் தி ரிமைனிங் ஈக்குவல் சைட்ஸ் கேட்குறாங்க ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ஸோ நம்ம இதை எதை எடுத்துக்க போகிறோம் லெட் the side be the x x centimeter next வந்து perimeter formula பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பெரிமீட்டர்லேருந்து 3 sides சம் ஆஃப் 3 sides ஆஃப் தி ட்ரையாங்கிள் 4x3 அண்ட் பெரிமீட்டரை வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க பி வேல்யூ கொடுத்துட்டாங்க 4 2x15 ஓகே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது 1 1 அஷ்யூம் பண்ணிங்க அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு இது 2x ப்ளஸ் 4x3
இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத மாற்றிக்கலாம். ஸோ 15 ஃபோர் ஜார் 62 பை 15. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, 62 பை 15 மைனஸ் 4/3. ஸோ 15க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து உங்களுக்கு வந்து 15 தான் வரும். 62 மைனஸ் இது ஃபுல்லாகவே என்ன டேபிளில் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 3 5 ஆர் 15, அப்போது 4 5 ஆர் 20. ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 42/15 வரும். ஓகே, ஸோ 2x = 42/15 இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், இதை நீங்கள் டைரெக்டாக கூட கீழே கொண்டு வரலாம், ஆர் டிவைட் பை மல்டிப்ளிகேஷன் வந்து டிவைட் பை 2 போடுவீங்க இல்லையா, அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா என்ன வரும், 2x/2 இந்த பக்கம் டிவிஷனில் கொண்டு வரணும், 42/15 × 2 போடுங்க. ஓகேவா, இல்லைன்னா 1/2 போடலாம். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணலாம், 2 டேபிள் இது 1 டைம், இதை எலிமினேட் பண்ணிவிடுங்க, எக்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். இப்போ இது வந்து 21, 2 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 21/15, இது ரெண்டுமே 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ண முடியும், இது 5 இது வந்து 7. ஸோ உங்களுக்கு ஆன்சர் பாருங்கள், 7/5. இதை மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வந்து 1 டைம், 2/5 மீட்டர் வரும். ஸோ இதில் ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் வந்து என்னது, ரெண்டு சைடுமே ஈக்குவல் இல்லையா, எக்ஸ் வந்து 1/2 மீட்டர். இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதோடு இந்த செஷன் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.